தொடர்ச்சியாக நிறைய கல்லூரிகளில் நான் சென்று பேசி வந்தேன். இந்த மாணவர்களிடத்தில் இவரை பேசவிடக்கூடாது என்று அரசு எனக்கு சிறப்பு உத்தரவு போட்டு என்னை அழைக்கக்கூடாது என்று ஒரு ஆணை பிறப்பித்தது. என்னுடைய தம்பி களஞ்சியம் அவர்கள் பேட்ரிசியன் கல்லூரியில் நீங்க பேச வரணும், எனக்கு வியப்பா இருந்தது. என்ன எது கூப்பிடுறாங்க, யாரும் கூப்பிட மாட்டாங்களே. அவங்க பார்வையில நான் ஒரு சர்வதேச தீவிரவாதி. அவர்களுக்கு அதனால எனக்கு வியப்பா இருந்தது. ஆனால என்ன, 25 வருஷத்துக்கு மேல இந்த சென்னையில வாழ்றேன், இப்படி ஒரு கல்லூரி அடையாறுல இருக்குங்கிறதே தெரியாம இருந்திருக்க. அடையாறுல அடையாறுல கல்லூரி இருக்கா? ஐயா சொல்லுங்க, தெரியுது. 3100 மாணவர்கள் படிக்கிற பெரிய, வந்து பார்த்தா வியப்பா இருக்கு, இவ்வளவு பெரிய கல்லூரி அப்பா. எப்படி எனக்கு இப்படி ஒரு கல்லூரி இருக்குன்னு தெரியலையோ, அப்படித்தான் இந்த இனத்துக்கு நாம யாருமே தெரியல. அதான் இங்க இருக்கிற கொடுமை. என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, கலை என்பது ஒரு உன்னத வடிவம். மாமேதை மார்க்ஸ் அவர்கள் கலையின் இலக்கியமும் மக்களிடத்திலே புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு உன்னதமான சாதனம் என்கிறார், ஒரு உயர்ந்த கருவி என்கிறார். நம்முடைய இன்றைய தலைமைச் செயலாளர் ஐயா இறை என்பவர்கள், கலையில்லாத சமூகம் என்பது அலையில்லாத கடல், தலையில்லாத உடல் என்கிறார். கலையும் இலக்கியமும் ஒவ்வொரு தேசிய இனத்தின் நாகரிகத்தின் அடையாளம். அதை வந்து கலை இலக்கியத்தை போற்றாத எந்த சமூகமும் மேம்பட்டதாக வரலாற்றில் செய்தி இல்லை. அதை வந்து பேட்ரிசியன் கல்லூரி கலையகம் என்ற ஒன்றை நிறுவி 2018 தான் நிறுவனங்கிறாங்க, உருவாக்குனேங்கிறாங்க. அது ரொம்ப தாமதம், அதுக்காக நான் வருந்துறேன். இங்கே வாடி என்னுடைய தம்பி ஆத்தாவும் சேல அந்த பாடலை பாடினார். அது எழுதியவர் என்னுடைய தம்பி ஏகாதேசி, பாடிய தம்பி மிகச்சிறப்பாக பாடினார். நாட்டுப்புற கலைகளை நடனமாடி காட்டிய தம்பி தங்கைகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன் பாராட்டுகிறேன் என்றால், கூச்சப்படாமல் வெட்கப்படாமல் சபையினர் முன்பு ஆடுவதற்கு ஒரு தெரிவிப்பு. எல்லாம் பேசுவோம், மேடைக்கு வரும்போது தொட நடுங்கும். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆனால் ஆடிய அத்தனை பிள்ளைகளும், திரைப்படத்துல நம்ம பாட்டை எடுக்கிறோம்னா ஒரு தவறு நடந்துச்சுன்னா திருப்பி துண்டிச்சுட்டு மறுபடியும் எடுப்போம், அது துண்டிச்சுட்டு மறுபடியும் எடுப்போம். ஒரே பதிவுல ஆடிய எந்த உலக கொம்பனும் இங்க கிடையாது. ஆனா ஒரே பதிவில் எந்த தவறும் இல்லாத ஆடிய அந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். ஏன் இதை பாராட்டுகிறேன் என்றால், முன்னாடி இருக்கிற என் உடன் பிறந்தார்களின் தம்பி தங்கைகள் ஒவ்வொருவரும், நீங்களும் இது போல மேடையில் ஏறி உங்களா உங்களுக்கு தெரிந்த கலைகளை அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அது ரொம்ப முதன்மையானது. அண்ணன் வந்து அரணையூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கம்மாக்கரையில படிச்சுக்கிட்டு போவேன். அப்பப்ப வெளியாகிற படங்களை பார்த்துட்டு அந்த பாடலை பாடிக்கிட்டே போவேன். எங்க ஊர்ல எனக்கு வச்ச பேர் பைத்தியக்கார பையன். இன்னைக்கு அண்ணனை பார்த்து பல பேர் பைத்தியம் பிடிச்சு தெரியுதான்.
இது எதற்கு உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்றால், நீங்க பாருங்க, கலை இலக்கியத்தின் மூலம் மிகப்பெரிய செய்திகளை கடத்திவிட முடியும். இப்போ நீங்க என்ன சின்ன கவுண்டர் படம் பார்த்திருப்பீங்க, சின்ன கவுண்டர் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல இப்ப சுகன்யா அவர்கள் வந்து ஒரு ஏழை ஆடமைக்கிற பெண், ஐயா விஜயகாந்த் அவர்கள் சின்ன கவுண்டர் பெரிய வசதியானவர். அவரு அவங்க அம்மாவை காப்பாத்திட்டதுனால இந்த பொண்ணை திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. உள்ளுக்குள்ள அந்த அம்மா வறுமைக்காக கடனை கட்ட முடியாம மொய் விருந்து வைக்கிறாங்க. மொய் விருந்து அதுல எல்லாரும் இலக்கு கீழே காசு வைக்கணும். அப்ப அந்த சின்ன கவுண்டர் இலையை எடுக்கும்போது அந்த கவுண்டமணியும் சுகன்யா அவர்களும் அப்படி யோசிப்பாங்க. யோசிச்சு எடுக்கும்போது ஒரு தாடி இருந்தது. இதுவரைக்கும் அது சாதாரண படம் தான், இதுவரைக்கும் அது சாதாரண படம் தான். இந்த தாலியை தூக்கி இந்த சுகன்யா பார்க்கும்போது ஒரு தென்னை கீற்று, அதுல சின்ன சின்னதா ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையில அப்படியே பார்க்கும்போது அந்த இடத்துல விஜயகாந்த் நின்று கை கழுவுறாரு. இது சாதாரண காட்சி தான், நீங்க பாத்துருக்கீங்க. இப்ப ஒரு ஒருத்தர் வர்றாரு பாருங்க. அந்த வானத்தை போல போல குணம் படச்ச தின்னவனி மஞ்சளிலேடுத்து வீட்டுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னவை யாரு? அது மன்னவன் பேரு. இந்த நாளே வரியில அந்த படம் காவியம் ஆயிடுச்சு. இந்த நாளே வரியில அந்த படம் காவியம் ஆயிடுச்சு. அதுவரை எவ்வளவோ நடிச்சு எவ்வளவோ பாடுபட்டான். நாளே இந்த ஒரே ஒரு பாட்டுல அந்த படத்தை காவியமாக்கிய இசை மேதை நம்முடைய ஐயா இளையராஜா அவர்கள்.